33 சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள் வசனம் வாசிப்போம். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கிறது? நீதிமான்களே என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. நீதிமான்களே, இந்த இடத்துல எத்தனை பேர் நீதிமான்களாக இருக்கிறீங்க? நீதிமான்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு இல்லை. 32 சங்கீதத்தை பார்த்தால் மஸ்கீர் என்னும் தாவீதின் போதக சங்கீதம் என்று இருக்கிறது. 34 சங்கீதத்தை பார்த்தால் தாவீது அபிமலைக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று இருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதத்திற்கு அது போல ஒரு தலைப்பில்லை. முந்தின பிந்தின சங்கீதங்கள் தாவீதினால் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அநேக வேத பண்டிதர்களுடைய கருத்து என்னவென்றால் இந்த சங்கீதமும் தாவீதினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கருதப்படுகிறது. இந்த சங்கீதத்தை எழுதுகிறவர் நீதிமான்களுக்கு அதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறார். நீதிமான்களே என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். யார் நீதிமான் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறவன் தான் நீதிமான். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த ஸ்லாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? அப்படி பெறலைன்னு சொன்னால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் நீதிமான்களாக மாற வேண்டியது அவசியம். நம்ம 100% பரிசுத்தமாகுதல் என்பது ஒரே நாளில் நடைபெறுகிற விஷயம் அல்ல. அது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அது நடைபெறுகிறது. ஆனால் நீதிமானாய் மாறுகிறது, ரட்சிக்கப்படுவது என்பது அது ஒரு நிமிஷத்தில் விசுவாசத்தினால் நடைபெறுகிற காரியமாக இருக்கிறது. நாம் பாவி என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து இயேசுதான் ரட்சகர் என்பதை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பாவங்களை மறைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு நம்முடைய தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கு இங்கே இந்த சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். நீதிமான்களே, நீதிமான்களே என்று சொல்லி அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். இப்போ நீதிமான்களேன்னு சொல்லி அந்த முதல் 3 வசனங்களிலே சில கட்டளைகளை அங்கே சங்கீதக்காரன் கூறுகிறார். 1, 1 என்ன கட்டளை? கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். மகிழுங்கள், மகிழ்ச்சியா இருங்க, களி கூறுங்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்து துதியுங்கள் என்று சொல்லுகிறார். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும், துதியுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து சுரமண்டலத்தினாலும் கர்த்தரை என்ன செய்யுங்க? துதியுங்கள் என்று சொல்லுகிறார். சுரமண்டலத்தினால துதியுங்கள். அடுத்து 10 நரம்பு வீணையினால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், பாடுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து புதுப்பாட்டை பாடுங்கள் என்கிறார். ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் என்று சொல்லுகிறார். இவ்விதமாய் அவரை துதியுங்கள், இசை கருவி வாசித்து அவரை மகிமைப்படுத்துங்கள், புது பாடலை பாடுங்கள், 10 நரம்பு வீணையினால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தருக்குள் களி கூறுங்கள். இப்படி எல்லாம் வரிசையா அடுக்கிக் கொண்டே வருகிறார். கர்த்தரை துதிக்கும்படி சொல்லுகிறார், நன்றி செலுத்தும்படி சொல்லுகிறார், பாடும்படி சொல்லுகிறார், நேர்த்தியாய் வாசித்து இசையினால் அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். இன்றைக்கு பிசாசு அதை பயன்படுத்தினாலும் தேவன் உண்டாக்கினவைகளை தான் பிசாசு பயன்படுத்துகிறான். மனுஷன் தேவனால் படைக்கப்பட்டவன் தான். ஆனால் மனுஷனை பிசாசு பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். மனிதனுடைய தேவன் கொடுத்த அறிவு தேவனால் படைக்கப்பட்டது தான். ஆனால் பிசாசு மனிதனுடைய அறிவை தீய நோக்கங்களுக்காக, தீய திட்டங்களுக்காக பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். அப்போ இசைக்கருவி வாசிப்பது வேதத்தின்படி என்ன இல்லை? பாவம் இல்லை. ஆராதிக்கவும் கர்த்தரை துதிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் துணையாக இசைக்கருவிகள் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இசை தேவனால் படைக்கப்பட்டது. ஆமென். அதை பெறுகிறதற்கு தகுதியானவர் யார் தான்?
தேவன் தான். ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். சினிமா நடிகர்களும் கிடையாது, உலக மனுஷர்களும் கிடையாது, வேற எந்த அசுத்த ஆவிகளும் பேய் பிசாசுகளும் கிடையாது. உண்மையில் அந்த இசைக்கு தகுதியானவர், அந்த இசையை பெறக்கூடியவர், ஆமென், அந்த இசைக்கு பாத்திரர் கர்த்தர் தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இசை பாவமல்ல. இன்னும் அதில் பார்க்கும் பொழுது புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். அது என்ன புது பாடல்? கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். அப்படின்னா புது பாடல் என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தில் வாசிக்கிற வேளையில் வெளிப்படுத்தல் 5:9 வாசிக்கலாம். எடுத்தவர்கள், நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை என்ன செய்தார்கள்? பாடினார்கள். இந்த புதிய பாடல் எதை பற்றியது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது மீட்பின் பாடல். நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், பாவத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீர், ரட்சித்தீர் என்கிற அந்த புது பாட்டை பாடினார்கள். எப்பொழுதும் மீட்பின் பாடல் புதிய பாடல் தான். ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். மீட்பின் செய்தி புதிய செய்தி தான். அல்லேலூயா. அது எத்தனை முறை பாடினாலும், எத்தனை முறை நாம் கேட்டாலும் அது புதிதாகவே காணப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அதை கேட்கும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் புகழ்ந்து பாடுகிறோம். அப்போ அந்த ரட்சிப்பின் செய்தி, கல்வாரியின் செய்தி நமக்கு சலித்து போகிறதே கிடையாது. கல்வாரியின் அன்பு சலித்து போகிறதே கிடையாது. பிரியமானவர்களே, சரி, அப்போ முதல் 3 இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? துதியுங்கள், பாடுங்கள், நேர்த்தியாய் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருக்குள் களி கூறுங்கள், இப்படியே சொல்லி கொண்டு வருகிறார். தொடர்ந்து உள்ள பகுதியில் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்கிறதான காரணங்களை அவர் குறிப்பிடுகிறார். அதில் 4:9 to 9 நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜனங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்போ இந்த வசனங்களிலே முதலாவது காரணத்தை சங்கீதக்காரன் சொல்கிறார். ஏன் அவரை துதிக்க வேண்டும், ஏன் அவரை பாட வேண்டும், ஏன் அவரை புகழ வேண்டும், இசைக்கருவிகளை வாசித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை நிமித்தம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை புகழணும், அவரை பாடணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது, சத்தியமானதாக காணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். ரோமர் 3:4 எடுத்தவர்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்படியாக மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடியே தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. தேவனே சத்தியபரர், அவருடைய வார்த்தை சத்தியம். பிரியமானவர்களே, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:19 வாசிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. மனுஷன் பொய்யன், ஆனால் கர்த்தர் யார் அல்ல? அவர் பொய்யர் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை சத்தியம். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை நித்தியம். பிரியமானவர்களே, வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது. ஆகவே தான் அந்த வார்த்தையின் நிமித்தம் அவர் புகழப்படத்தக்கவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் பாடப்படத்தக்கவர், நாம் கலிகூறப்படத்தக்கவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஏசாயா 55:10 வாசிக்கும்படி கேட்கிறேன். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி
அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி மலை நீர் வெறுமையா திரும்பாதோ அதே போல மலை நீர் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல கர்த்தருடைய வசனமோ அவரால் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும். அது வெறுமையா என்ன செய்யாது, திரும்பாது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் முதலாவது சங்கீதக்காரன் இந்த வசனங்கள்ல என்ன சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின் நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் அவரை என்ன செய்யுங்க, துதியுங்கள், அவரை புகழுங்க, போற்றுங்க, அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உருவாக்குகிற வல்லமை உடையது. முதலாம் அது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் மொத்தம் எட்டு முறை காட் செட் அப்படின்னு சொல்லி வருகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எட்டு முறை கர்த்தர் சொல்லுகிறார் என்று வருகிறது. மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அடுத்து ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தின் நின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் தேவன் சொன்னார். தேவன் சொன்னார். நமக்கு தமிழில் பார்த்தா தேவன் முன்னால் வருது, இல்லை பின்பு தேவன். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது காட் செட் அப்படின்னு வருகிறது, தேவன் சொன்னார். அடுத்து ஆகாய அடுத்து பார்க்கும் பொழுது ஒன்பதாம் வசனத்தில் பின்பு இப்படி வாசிப்போமே, பின்பு வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்று தேவன் சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எடுத்து பார்க்கும் பொழுது 11 அப்பொழுது பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்று தேவன் சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. 14 வசனம், பின்பு பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்று தேவன் சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. இப்படி பார்த்தீங்கன்னா தேவன் சொன்னார். அவர் சொன்னது என்ன சொன்னாருங்க, வார்த்தையை சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு உருவாக்குகிற வல்லமை இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உடையது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை உருவாக்குகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். 8 33 சங்கீதம் 8 வசனத்துல சொல்லி இருக்கிறது, பூமி எல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்யட்டும், பயப்படுவதா, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சு இருப்பதா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். காற்றையும் கடலையும் பார்த்து அவர் சொன்னார், இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொன்னார். சொன்னபடி என்ன செய்தது, இயற்கை கட்டுப்பட்டது. எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னார். அப்படியே ஆயிற்று. ஆமேன். பேதுரும் யோவானும் அதே போல கர்த்தராகிய நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார்கள். அப்படியே அவன் நடந்தான். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது, ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொன்னபடி ஆகும். ஆமேன். அவர் சொன்னபடி நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, நாம் ஏன் அவரை துதிக்க வேண்டும், ஏன் அவரை துதிக்கணும்னு இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 10 வசனம் தொடங்கி நாம் வாசிப்போம். 12 வசனம் வரைக்கும், கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார்.
கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஏன் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், ஏன் அவரை பாடணும் என்று சொன்னால், இரண்டாவது காரணத்தை இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். அவருடைய சித்தத்துக்காக, அவருடைய சித்தத்துக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் இந்த பூமியில் என்ன செய்கிறாருங்க, செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் பூமியில் நன்மையையும் மட்டும் அல்ல, எதையும் வச்சிருக்கிறார், தீமையும் வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். தீமையும் கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். கர்த்தர் எதையும் வைத்திருக்கிறார், சாபத்தையும் வைத்திருக்கிறார். அவர் எச்சரிப்பையும் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் உனக்கு நல்லது, இந்த பாவம் உனக்கு கெட்டது, அது உன் வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வரும்னு சொல்லி எச்சரிப்பையும் கர்த்தர் மனிதனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவனுக்குள்ள எது நல்லது கெட்டதுன்றத அறிய பண்ணுகிற வெளி சட்டம் என்னவும் சொல்லட்டும், ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறது, அந்த மனசாட்சியையும் கர்த்தர் மனிதனுக்குள்ள வைத்திருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது தேவனுடைய பிள்ளையாக ஒரு ஊழியக்காரனாக நாம் என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் இப்படிப்பட்ட அநீதிகள் எல்லாம் அரங்கேறும் போது சபை அதற்கு எதிராக நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட மன்றாட வேண்டும். அவைகளில் ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாக்கப்படுகிறதற்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்போது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை அவர் இந்த பூமியில் நிறைவேற்றுகிறார். அவருக்கு சித்தமானதை அவர் செய்கிறார். அவர் செய்ய நினைத்ததை யாரும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு தீமை நடந்து நாம் அதற்கு எதிராக ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் மன்றாடி அந்த தீமை அகற்றப்படுமானால் அதன் மூலம் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் மனுஷனால் அபத்தமாக்கப்பட முடியாது. அவனால் அதை கெடுக்க மனுஷனால் முடியாது. அவருடைய ஆலோசனை தலைமுறை தலைமுறைக்கும் அது நிலை நிற்கும். ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் புதிய சட்டங்கள் உருவாகட்டும், ஆண்டவருடைய வார்த்தை வசனம் மாறாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் ஒளியாததா, ஆண்டவருடைய வருகை பரியந்தோம் இந்த பூமியில் மனுக்குலம் என்பது இல்லாமல் போக மட்டும் இந்த வார்த்தையும் இந்த பூமியில் இருந்து கொண்டே தான் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை அதனால தான் பிசாசு அழிக்கிறதற்கு சரித்திரங்கள் அவன் முயற்சி செய்தாலும் அவனால் முடியவே இல்லை. காலங்களை கடந்து கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் நிலை நிற்கிறது. காலங்களை சரித்திரங்களை கடந்து தேவனுடைய வசனம் இன்றைக்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மாறாத தன்மையுடையதாக இருக்கிறது. தேவனுடைய ஆலோசனை நிலை நிற்கும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். சங்கீதம் இரண்டை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அந்த சங்கீதத்தில் முதல் சில வசனங்களுக்கு நேராய் உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். அங்கே வாசிக்கலாம், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்கப்பார். இந்த சட்டங்களும் இன்றைக்கு உலகத்தில் அரங்கேறுகிற இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செய்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக செய்கிறாங்க. பிசாசு அவர்களை தூண்டி பயன்படுத்துகிறான். கடவுள் இல்லை என்கிறவர்கள் இவைகளை செய்கிறாங்க. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை என்கிறவர்கள் செய்கிறாங்க. ஆண்டவர் போதிக்கிற ஒழுக்க நெறிகளுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவர்கள் இவைகளை தாங்கள் மட்டும் செய்தா போதாது, மற்றவர்களையும் இதில் தூண்டணும், செய்ய வைக்கணுங்கிறதுக்காக
அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இடங்கள்ல இருந்து செய்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னதான் கூட்டம் கூடி செஞ்சாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன செய்வாராம், நகைப்பாராம், அவர்களை இகழுவாராம், அவர்களை கலங்க பண்ணுவாராம். ஆண்டவர் சொல்றாரு, விருதா காரியங்கள் அவைகள், ஆமேன். அவைகளெல்லாம் எப்படிப்பட்ட காரியம், விருதா காரியம். வீணும் உயர்த்தமுமா பிரயாசப்படுறீங்க? தேவனுடைய ராஜ்யம் நிலை நிற்கும், கர்த்தருடைய வார்த்தை நிலை நிற்கும், கர்த்தருடைய ஆலோசனை ஒளியாது, தேவ சித்தம் இந்த பூமியில நிறைவேறும். ஆன்மேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சில வசனங்களை வாசிக்கும்படி விரும்புகிறேன். ஏசாயா 40:22-23 வசனங்களை வாசிக்கலாம். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். இது இந்த பொய்யான தேவனுக்கு எதிரான சட்டங்களை உருவாக்குகிறவர்களுக்கு எதிரான ஒரு சாபமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிரபுக்களை என்ன ஆக்குகிறார், மாயையாக்குகிறார், பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே ஏசாயா 44:25 வாசிக்கலாம். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர், பைத்தியமாக பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஞானிகளை என்ன செய்கிறார், வெட்கப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஞானிகள் வந்து பைத்தியமான காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஞானிகள், ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கிறாருன்னா சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஞானிகள் தான். அவ்வளவு அறிவு அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவன் கிரியையெல்லாம் என்னவாக இருக்குது, பைத்தியமாக இருக்குது. பைத்தியக்காரத்தனமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை என்ன செய்கிறார், பைத்தியமாக பண்ணுறார். அகித்தோப்பேல் பெரிய ஞானி தான், ஆனால் அவன் ஆலோசனையை கர்த்தர் என்ன செய்தார், அபத்தமாக்கினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமான நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம சாதாரண எளிய நமக்கு ஆண்டவர் சத்தியத்தை அறியும்படி மனக்கண்களை திறந்திருக்கிறார். சத்திய தேவனை அறியும்படி கர்த்தர் நமக்கு அந்த வெளிச்சத்தை தந்திருக்கிறார். 1 Corinthians 1:19 அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியினுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. சரி, இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் யாருடைய யோசனை நிலை நிற்கும், கர்த்தருடைய யோசனை, தேவனுடைய ஆலோசனை, சித்தம் அது நிலை நிற்கும் என்று பார்க்கிறோம். அதனால தான் 33:11 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்குங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்கள் சித்தம், உங்கள் ஆலோசனை, ஆண்டவரே உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளில், ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதையே நாம் வாஞ்சிக்கணுங்க. என்ன உலகத்தில் பிசாசு போடுற திட்டங்களும் ஆலோசனைகளும் எல்லாம் பயங்கர கொடுமையான காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் நம்மை அர்ப்பணிப்போமாக. கடந்து செல்லுகிறேன். 3வது, நாம் எதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், துதிக்கணும்னு சொல்லி சங்கீதக்காரன் அழைக்கிறார். 13:15 வாசிக்கலாம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதற்காக ஆண்டவரை துதிக்கணும், அவருடைய அவர் எல்லாரையும் பார்க்கிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லாமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகார் இன் அழுகுரலை கர்த்தர் கேட்டார். அந்த பாலைவனத்தில் அவளும் அவளுடைய அவள் படுகிற அந்த வேதனையை ஆண்டவர் கண்டார். ஆமென் சொல்லாமா.
அவ கர்த்தருக்கு என்ன பெயர் வைத்தா? நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிறவரை நானும் இந்த இடத்துல கண்டேன் என்று சொல்லி அவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயர் வைத்தால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் அவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் நம்முடைய வெளி தோற்றத்தை மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஆண்டவருடைய அந்த அறிவு எட்டாத உயரமாக இருக்குது. அது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் நம்மளை உலகத்தில் இருக்கிற ஸ்கேன் கருவிகள் எல்லாம் நம்முடைய சரீரத்தை ஸ்கேன் பண்ணும், ஆனால் அவருடைய ஸ்கேன் கருவி நம்முடைய ஆவியும் ஆத்மாவையும் ஸ்கேன் பண்ணுங்க. அவர் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளின் தோற்றத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய செய்கைகளை அறிந்திருக்கிறார். நாம் செயல்படுகிறதன் நோக்கங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருக்கு நம்முடைய வாழ்வில் மறைவான எதுவுமே இல்லை. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நன்மை நல்லவர்களுக்கு, நீதிமான்களுக்கு நன்மையான பலனை கொடுப்பதற்காக, துன்மார்க்கருக்கு தீமையான பலனை கொடுக்கிறதுக்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அந்த அறிவு, அதை இன்னொரு வார்த்தையில் சொன்னால் என்ன சொல்லலாம்னா, சர்வ ஞானம். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, அல்ல நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது, என் இருதயத்தில் ஓடுற சிந்தனைகளை கூட கர்த்தர் அறிந்துட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். உட்கார்ந்து கேட்கிற உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இராணுவத்துக்கு இருக்கிற, அதாவது டெக்னாலஜி அப்படின்னா, நமக்கு இன்னும் அந்த டெக்னாலஜிலாம் வரலை. ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் உலகத்திலேயே எங்கே தான் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இராணுவத்தில் தான் பயன்படுத்தப்படுகிறது. யுத்த கருவிகளில் தான் உள்ளதில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு உள்ள நிலைமையில் பயங்கர அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் அமெரிக்கா இராணுவத்தில் பயன்படுத்துகிறார்கள். சீனா தன்னுடைய இராணுவத்தில் பயன்படுத்துகிறான். வளர்ந்த அந்த நாடுகள் இராணுவத்தில் அந்த டெக்னாலஜிலாம் பயன்படுத்துகிறாங்க. இருட்டில் பார்க்கக்கூடிய திறன் படைத்த கேமராக்கெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. சில லட்சோப லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருந்து நடக்கிற காரியத்தை படம் பிடிக்கிறதுக்குரிய கருவிகள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இல்லை, இங்கே சேட்டலைட் அனுப்பி அது பறக்கிறது, எவ்வளவு உயரத்தில் அது பறக்கிறது, இத்தனை பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கப்பால் மேலே வா பூமியை சுற்றிட்டு இருக்குது. அங்கேருந்து பூமியை படம் பிடிச்சு என்ன செய்கிறது? அனுப்புகிறது. அது பார்த்தா அந்த பூமியில் அதெல்லாம் கலர் கோடிங் வச்சுருக்கிறாங்க. அது படம் பிடிச்சு அனுப்பும்போது பூமிக்கு கீழே அந்த குறிப்பிட்ட இடத்துல என்ன கனிம வளங்கள் இருக்கிறது, என்ன மினரல்ஸ் இருக்குது, என்ன பெட்ரோல் இருக்குது, என்ன தாது பொருட்கள் இருக்கிறது, இப்படியெல்லாம் என்னென்ன இருக்குதுங்கிறதெல்லாம் அது ஃபோட்டோவில் என்ன செய்யுது, காட்டுகிறது. மனிதனுடைய டெக்னாலஜி எப்படி இருக்கும்னு சொன்னால், மனுஷனுக்கு மூளையை கொடுத்த மனிதனுடைய அந்த அறிவில் படைக்கப்பட்ட காரியங்களை இவ்வளவு தூரத்திலிருந்து படம் பிடிக்கவும், பூமிக்கு கீழே எவ்வளவு ஆழத்தில் என்ன இருக்குது, என்ன மினரல்ஸ் இருக்கிறது, என்ன அங்கே என்ன கேஸா என்ன இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இப்படி கண்டுபிடிக்கிறான். மனிதனுடைய அறிவை இவ்வளவு இருக்கும்போது கர்த்தர் வந்து அவர் மிகப்பெரியவர். இவன் இந்த அறிவெல்லாம் தீமைக்கு பயன்படுத்துகிறான், நாட்டுக்கு எதிராக பயன்படுத்துகிறான், வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறான். ஆனால் கர்த்தரோ, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக. ஸ்தோத்திரம். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. 2:16:9 வாசிக்கும் பொழுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு பூமி, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது?
உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நீதிமான்களுக்கு கர்த்தர் பார்க்கிறார் என்பது பெரிய சந்தோஷத்தை தருகிறது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்கிற செய்தி துன்மார்க்கர்களுக்கு என்ன உண்டாக்குகிறது? கலக்கத்தை உண்டாக்குகூடிய செய்தியாய் காணப்படுகிறது. அப்போ எனக்கு அன்பானவர்களை, கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவராக இருக்கிறார், அவர் நம்மை காண்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் அந்த தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, எதற்காக கர்த்தர் காண்கிறார் என்று இருக்கிற, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போ எதற்காக துதிக்கும்படி சங்கீதக்காரன் சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் அவரை துதியுங்கள். இரண்டாவது, எதற்காக கர்த்தரை நாம துதிக்கணும்னு அழைப்பு கொடுக்கிறார்? அவருடைய சித்தத்திற்காக, தேவனுடைய நிலை நிற்கிற ஆலோசனைகளுக்காக கர்த்தரை என்ன செய்யுங்க? துதியுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். மூன்றாவது, எதற்கு அழைப்பு கொடுக்கிறார்? கர்த்தர் நம்மை காண்கிறவராயிருக்கிறார், அதற்காக கர்த்தரை என்ன செய்வோம்? துதிப்போம் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். நான்காவது, கடைசியாக இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், அவருடைய ரட்சிப்புக்காக நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ரட்சிப்புக்காய் துதிக்கணும். அதில் 16 வசனம் தொடங்கி வாசிக்கும் போது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. ஸ்தோத்திரம். 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த ரட்சிப்பு நாம் பெற்றிருக்கிறோமே, அந்த ரட்சிப்பையும் அது குறிக்கிறது. அனுதின வாழ்க்கையில் நம்ம பாவத்தில் விழுந்து விடாமலும், தீமை நம்மை அணுகாமலும், விபத்துகளில் இருந்தோம், பஞ்சம் பசிகளில் இருந்தோம், நமக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களில் இருந்தோம், கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களை, அவருடைய ரட்சிப்புக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு வந்து சுகமாக நாம் உட்கார்ந்துருக்கிறோம், அவருடைய ரட்சிப்பினால் நாம் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் ஆண்டவர் 26 ஆண்டுகளை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை ரட்சித்திருக்கிறார், இதுவரைக்கும் எங்களை காத்திருக்கிறார், ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய ரட்சிப்புக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். அவரை துதிக்கும்படி சங்கீதக்காரன் அழைக்கிறார். எவைகளுக்காக துதிக்கும்படி அழைக்கிறார் என்றால், ஒன்று, அவருடைய வார்த்தைக்காக; இரண்டாவது, அவருடைய சித்தத்திற்காக; மூன்றாவது, அவர் நம்மை காண்கிறதற்காக, ஸ்தோத்திரம்; நான்காவது, அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ரட்சிப்பை தந்ததும் அல்லாமல் அனுதினமும் நம்மை ரட்சித்து போஷித்து காப்பாற்றி ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். சோதனைகளில் நாம் மூழ்கி போகாமல், ஆமென், அக்கினியில் நாம் வெந்து போகாமல் ஆண்டவர் நம்மை கிருபையாய் காத்து ரட்சித்து அனுதினமும் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர், அவருக்கே என் ஆத்துமா காத்திருக்கிறது. அல்லேலூயா. 21 வசனம், அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால். நான் யாரை நம்பலை? குதிரையை நம்பலை, ராஜாவின் சேனையை நம்பலை, சௌரியத்தை பலனை நான் நம்பலை, ஸ்தோத்திரம். மாறாக நான் யாரை நம்பி இருக்கிறேன்? அவருடைய பரிசுத்த நாமத்தை, கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் என்ன செய்யும்? களி கூறும். அல்லேலூயா. ஆண்டவரே, நாம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் நாம கண்களை மூடி நாம ஜபம் செய்ய போகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் மக்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா விதமான இந்த விலை ஏற்றங்கள் ஆண்டவரே, சாமானியர்கள் அதனால் பாதிக்கப்படுகிற நிலை அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த விலை ஏற்றங்கள் எல்லாம் ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பொருளாதாரம் சீரடையட்டும் ஆண்டவரே.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லாவித அந்தகார வல்லமைகளின் செயல்களை நாங்கள் இப்பொழுது ஒருமித்து நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதிர்த்து நின்று அவைகளை கட்டுகிறோம், அவைகளை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் தேசமும் ஜனங்களும் ஆண்டவரே ஆளுகை செய்கிறவர்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தில் சபைகள் வளர்ச்சி அடையட்டும், முது ஊழியங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஆமென். கிறிஸ்தவர்கள் உப்பாய் வெளிச்சமாய் திகழட்டும் ஆண்டவரே. சாட்சி வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சபைகளை ஆசீர்வதியும், இந்திய தேசத்தின் ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்தரலாம். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும் சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபைகளில் தேவ பிள்ளைகள் மத்தியில எழுப்புதலை தாரும் ஆண்டவரே, உயிர் மீட்சியை தாரும் ஆண்டவரே, பரிசுத்தமாகுதலை தாரும் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். என்னுடைய சமூகம் கூட இருக்கட்டும். எல்லா கனம் துதி மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.